ஆலோசனை நிறைவேற்றும்படிக்கு தூர தேசத்திலிருந்து ஒருவனை நான் அழைத்து வருவேன். அவன் வந்து உன்னை பத்தி நான் வச்சிருக்கிற திட்டத்தை அவன் நிறைவேற்றுவான். The relationship with God, the relationship with man, தெய்வீக தொடர்புகள், டிவைன் கனெக்ஷன். ரெண்டாவது நீங்கள் தேங்க்ஸ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம், ஆண்டவரே இந்த மனுஷனை நான் பார்த்ததுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். நன்றி. ரட்சகர்மை பெருமா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கரங்களை பற்றி கத்தர்கள் என்று சொல்லுங்கள். ஆமென். ஸோ தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் துவங்குகிறோம், தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் முடிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அவிதமாக இருப்பதாக. காட்ஸ் ப்ரெசன்ஸ் வந்து நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் அமர்ந்திருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், அவர் சமூகத்துக்கு வந்து ஒருவரையும் வெறுமையாய் அவர் அனுப்புகிற தேவன் அல்ல. அவருடைய ப்ரெசன்ஸுக்கு வந்துட்டு ஆசீர்வதிக்கப்படாமல் போகிற ஆள்னு யாருமே கிடையாது. எல்லாரையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியது அவருடைய பிரசன்னம். ஆகவே அமர்ந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கான கதவுகள் திறந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கான ஆசீர்வாதத்திற்கான நல்ல செய்திகள் உங்கள் நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் 1000 நாட்கள் செய்து முடிக்க முடியாததை 1000 வருஷங்கள் செய்து முடிக்க முடியாததை அவர் ஒரு நாளிலே உங்களுக்காய் செய்து முடிப்பார். ஹாலலூயா, 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 ஹாலலூயா. ஆகவே கர்த்தர் நம்மை வேலை பார்க்கும்படி படைக்கவில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து, ஏதேன் தோட்டத்தில் வேலை கொடுத்தார்ல, வேலை கொடுத்தார்ல. ஏதேன் தோட்டத்தில் வேலை கொடுக்கல, ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். கொடுத்துட்டு ஓனர்ஷிப்பை கொடுத்தார். ஓனர்ஷிப்பு வேறு, ஆமாம், சர்வெண்ட்டாக இருக்கிறது வேறு. நீ அதை எது கொடுத்தாரா, மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அவனை வச்சுருந்தார். உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் கிடையாது. நீங்கள் ராஜா. சொல்லுங்கள், நீ யார்? நான் ராஜா. நீ யார்? நான் ஸ்டாரு. கைது ராமே, ஹல்லேலூயா. நம்பர் ஒன் தீர்மானம், தேவனுக்கு நிறைய நன்றி சொல்லுங்கள். காரணம், உங்கள் பட்டயத்தில் வீழ்ந்தவர்களை விட அவர் கல்மழையில் வீழ்ந்தவர்களே அதிகம். உங்கள் அறிவில் நீங்கள் ஜெயித்ததை விட அவருடைய கிருபையில் நீங்கள் ஜெயித்தது தான் அதிகம். அவர் சமூகத்தில் அமர்ந்து அவரை உயர்த்தி கொண்டே இருங்கள். ரெண்டாவது தீர்மானம், ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் உங்களுக்காய் கொடுத்தவர்களுக்காய் தேங்க் பண்ணுங்க. அவங்க இல்லாட்டினா நீங்க இல்லை, நீங்க இல்லை. எல்லாத்துக்கும் உங்களுக்குள்ள உன்னை நிறைவேற்றுறதுக்கு தேவன் ஒரு மனுஷனை வச்சுதான் நிறைவேற்றுறாரு. தம்முடைய ஆலோசனையை நிறைவேற்றும்படிக்கு தூர தேசத்திலிருந்து ஒருவனை நான் அழைத்து வருவேன். அவன் வந்து உன்னை பத்தி நான் வச்சிருக்கிற திட்டத்தை அவன் நிறைவேற்றுவான். The relationship with God, the relationship with man, தெய்வீக தொடர்புகள், டிவைன் கனெக்ஷன். ரெண்டாவது நீங்க தேங்க்ஸ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம், ஆண்டவரே இந்த மனுஷனை நான் பார்த்ததுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். நன்றி சொல்றேன். பாருங்க, நம்ம பார்த்த ஒவ்வொருத்தர் மூலமா நம்ம லைஃப்ல இருந்து ஒன்று வெளியே வந்துச்சு. அப்போ அவங்க எல்லாருக்காகவும் தேவனுக்கு தேங்க் பண்ணணும். அவங்க எல்லாரையும் பார்த்து நம்ம தேங்க் பண்ணணும். கர்த்தர் உங்களை என் வாழ்க்கையில் சந்திக்க வச்சதுக்கான நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்தாங்க இந்த வருஷத்தில், இந்த கடைசி மாதத்தில், முடிஞ்ச ஒரு ஃபோனை போட்டு ஃபோன் பண்ணி, பிரதர் நீங்கள் என் வாழ்க்கையில் இருந்தது தேவனுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம், அதனால் இன்றைக்கி என் வாழ்க்கை எப்படி இருக்குது, கர்த்தர் இந்த பகுதியில் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நன்றி மறப்பது நன்றன்று என்னாக்கா, அன்றே மறப்பது கன்றே மறப்பது நன்று, அன்றைக்கே மறந்துட்டு. ஸோ வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயத்தை மறக்கவே கூட, கடைசி நாட்கள் நன்றி இல்லாதவங்க தோணும். நாங்கள் ஜெபம் பண்ணோம் பாருங்கள், ஒரு ஜெபம் பண்ணோன்னு பாருங்கள், சாந்த குழச்சி பூசுகிற மாதிரி சப்புன்னு பூசி அனுப்பிச்சு. உன் ஜெபம்லாம் ஒன்றுமே கிடையாது, அவர் கொடுத்த உறவு, உறவு. இன்னைக்கு காலையில் பார்த்தோம், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் யோவான் சாணகன்ட்ட வந்து ஞானஸ்தானம் பெறுறதுக்கு வரிசையில் நிற்கிறார், நின்றுக்கிட்டு இருக்கிறார். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு, ஞானஸ்தானம் கொடுத்துட்டே இருக்கிறான். ஜான் தி பேப்டிஸ்ட் திடீர்னு பார்க்குறான், வரிசையில் இயேசு நிற்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில் நிற்கிறார் சொல்லிட்டு ஓடி வரான். வந்து ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட வரணும், நீங்கள் என்கிட்ட வரலாமா? அவர் சொல்றார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இயேசுக்கு பைபிள் சொல்லுது, தேவ கிருபையிலும்
மனிதர் தயவிலும் அதிகம் அதிகமாய் பெருகினார். எனக்கு தெரிஞ்சு இந்த பூமியில மனுஷன் தயவே தேவையில்லாம வாழ முடியும்னா அது தேவகுமாரனாய் இயேசுவால தான் முடியும். ஆனா அவருக்கே மனித தயவு தேவைன்னா நமக்கெல்லாம் எவ்வளவு தேவை. ஆமே. ஒத்த குறக்கா வாழாதீங்க, அகராதித்தனமா இருக்காதீங்க. நீங்க மூன்றாம் ஆணத்துக்கே போயிட்டு வந்த ஆளா இருந்தாலும் மனித தயவு இல்லாவிட்டால் இந்த பூமியில நீங்க பாதி மனுஷன். யூ ஆர் ஆஃப் பாயில். சொல்லுங்க, ஆஃப் பாயில்னா ஒரு பக்கம்தான் வெந்திருக்கு. கடவுளோட உறவு நல்லா இருக்கு, திருப்பி போடணும். திருப்பி போட்டாதான் ஃபுல் பாயில்டு. ஆமா, ஒத்த குரங்கெல்லாம் சொல்லுங்க ஆஃப் பாயில்டு. மனிதனோட உறவு வச்சிருக்கிறவன் எல்லாம் ஓ